ஹாய் மக்களே, சென்னை சமையல்ற நம்ம சேனலில் பல முக்கியமான வீடியோக்களே பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான வெண்டைக்காய் ஏறா போட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு சைஸ் உள்ள புளி வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். பஞ்சலோக கடாயி வச்சுருக்கேன், ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும். 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி 3 தக்காளி எடுத்திருந்தேன், அந்த தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறது. தக்காளியும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 10 வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். அன்றைக்கி காலை ப்ரொக்கோலியும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். இறால் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. வெண்டைக்காய் இறா குழம்புக்கு வந்து ப்ரொக்கோலி முட்டை வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடும்போது ஷைரிஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இறா வந்து சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது 100 கிராம் இறா வந்து இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இறா வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அந்த இறாவுடைய நீச்சு ஸ்மெல்லு இருக்காது. குழம்பு மிளகாய் பொடி 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். மீடியமான டீஸ்பூன் தான். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதா கல் உப்பு வாங்கிக்கோங்க, விலை கம்மி இல்லை. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், சின்ன டீஸ்பூனில். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி ஏறா போட்டிருக்கோம், அதிலேயே போட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாய் நெடி இல்லாமல் இருக்கும். காஷ்மீரி மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன டீஸ்பூன் தான், இந்த டீஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் 2 டீஸ்பூன். ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடியை வந்து சேர்த்துருக்கும் கலருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து புளி கரைச்சலோடு நல்லா கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு 1/2 ஹவர் வந்து நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்கிறதுனால அந்த குழம்பு எறாவுடைய அந்த ஃப்ளேவரோட ரொம்ப குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வடகம் வந்து இப்போ கடைசியாக சேர்த்துக்கலாம். வடகம் வந்து கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து லிட்டு போட்டு 1/2 ஹவர் கிட்டத்தட்ட வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில். நல்ல குழம்பு கொதி வந்திருக்கு பாருங்கள். 1/2 ஹவர் கழித்து பார்க்கும்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வைக்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.